லைபீரியாவின் மேற்கு கரையில் உள்ள சிம்பான்சிகள் தீவுக்கு உணவு கொண்டு செல்லப்படுகிறது இந்த அலையாத்தி காடுகள்தான் மருத்துவ ஆராய்ச்சிகளிலிருந்து ஓய்வு பெற்ற அறுபத்தி ஆறு சிம்பான்சிகளுக்கு இப்போது வாழ்விடம் அதிகாரிகள் வந்தால்தான் அது உணவு நேரம் என்று இந்த குரங்குகளுக்கு தெரியும் தினமும் வந்து சேரும் உணவை அவை ஆவலோடு வரவேற்கின்றன காடுகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டாலும் இந்த குரங்குகளுக்கு சுதந்திரமாக வாழ தெரியவில்லை பல ஆண்டுகால ஆராய்ச்சிக்குப் பின் மனிதர்களின் பராமரிப்பிலேயே வாழ இவை பழகிவிட்டன நியூயார்க் பிளட் சென்டர் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் ஹெப்படைட்டிஸ் பி போன்ற நோய்களின் ஆராய்ச்சிகளுக்காக இந்த குரங்குகளை பயன்படுத்தியது லைபீரிய அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த சிம்பான்சிகள் ஓய்வு பெற்ற பின்னரும் அவற்றின் பராமரிப்புக்காக கடந்த மார்ச் வரை பணம் செலவிட்டு வந்தாலும் தொடர்ந்தும் செலவிடும் வசதி இல்லை என்று அந்த ஆராய்ச்சி மையத்தின் இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் நியூயார்க் ஆராய்ச்சி மையம் தனது பொறுப்பை கைவிட்டுள்ளதாக ஹியூமன் சொசைட்டி என்ற தொண்டு நிறுவனமும் லைபீரியாவின் உயிரியல் மருத்துவ ஆராய்ச்சி மையமும் குற்றஞ்சாட்டியுள்ளன இந்த தீவில் எந்த உதவியுமின்றி அறுபத்தி ஆறு சிம்பன்சிகள் உள்ளன அவற்றால் தாமாக வாழ முடியாது வாழ்வதற்கான இயற்கை உணவும் அங்கே இல்லை அவற்றுக்கு மனித பராமரிப்பு தேவை அவை உயிர் வாழ தினமும் உதவ வேண்டும் அவற்றுக்கான உதவியை வழங்காவிட்டால் அவை இறந்துவிடும் மாதத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் டாலர்கள் செலவில் இந்த சிம்பன்சிகளை ஹியூமன் சொசைட்டி தற்காலிகமாக பராமரிக்கிறது இருந்தபோதும் அது நிரந்தரமல்ல